சீரோவின் குமாரத்திகள். பென்யமீன் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவில வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் கோத்திரத்துக்கு கொண்டு போங்கள். அவருடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக் கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்தில் அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் பட்டணங்களை அழித்த போது அங்கு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் அழிந்து போகிறார்கள். பென்யமீன் கோத்திரத்திலே 600 வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 400 பேருக்கு விவாகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 200 பென்யமீனர் தங்களுக்கு மனைவி கிடைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விவாகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் விரும்புகிறார்கள். பென்யமீன் கோத்திரம் நிர்மூலமாக கூடாது என்பதில் இஸ்ரவேல் புத்திரர் அதிக கரிசனையோடு இருக்கிறார்கள். இந்த கரிசனை இதற்கு முன்பே இருந்திருந்தால் இஸ்ரவேலர்கள் பென்யமீனரோடு யுத்தம் பண்ணியிருக்க மாட்டார்கள். பென்யமீன் புத்திரருக்கு விவாகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் விரும்பினாலும் அவர்கள் தங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு விவாகம் பண்ணி வைக்க விரும்பவில்லை. நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்று இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுடைய குமாரத்திகளை பென்யமீன் புத்திரருக்கு பெண் கொடுக்க மாட்டோம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று போடுகிறார்கள். தாங்கள் கூறின ஆணையின் நிமித்தமாக அந்த ஆணையை மீறினால் தங்களுக்கு சாபம் வரும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் தவறுதலாக ஆணையிட்டால் தான் இட்ட ஆணைக்காக கர்த்தரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம், அதற்கு குற்ற நிவாரணம் செய்து பரிகாரம் பண்ணலாம். ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும். இதில் பாவம் செய்வதற்கு தூண்டும் ஆணையும் அடங்கும். சீலோ பெத்தேலுக்கு வடக்கே இருக்கிறது, சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காக இருக்கிறது, லீபனோவுக்கு தெற்கே இருக்கிறது. இங்கு வருஷந்தோறும் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். இந்த பண்டிகையில் கலந்து கொள்வதற்காக சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருவார்கள். இந்த ஸ்திரீகளை பென்யமீன் புத்திரரில் மனைவிகள் இல்லாத 200 புருஷருக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரவேல் புத்திரரின் திட்டம். இஸ்ரவேல் புத்திரர் 3 வருஷாந்திர பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம். 3 பண்டிகைகள் இப்பொழுது 1 பண்டிகை ஆயிற்று. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரையும் அவருடைய பிரமாணங்களையும் விட்டு விலகி போனார்கள். சீலோவிலே தேவனுடைய வாசஸ்தலம் உள்ளது. ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடியால் அவர்களுக்கு கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து விவரமாக கூற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். சீலோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீலேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிறது. இந்த பண்டிகை நாளின் போது சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிற இந்த காலத்தில் மாத்திரமே இஸ்ரவேலில் உள்ள கன்னி பெண்களுக்கு கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுவதற்கு அனுமதி இருந்தது. இந்த கன்னி பெண்கள் தங்கள் சந்தோஷத்திற்காக நடனம் ஆடாமல் கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாக நடனம் ஆடுகிறார்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடி கர்த்தரை கனம் பண்ணியது போல இந்த கன்னி பெண்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். சீலோவின் குமாரத்திகள் மிகுந்த கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் கீத வாக்கியத்தோட நடனம் பண்ணுவார்கள். கன்னி பெண்கள் பொது இடங்களில் நடனம் ஆடுவது அவர்களுக்கு ஆபத்தாகவே இருக்கும். துஷ்டர்கள் அந்த பெண்களை பிடித்துக் கொண்டு போய்விடுவதற்கு வாய்ப்புள்ளது. கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிற சீலோவின் குமாரத்திகளில் பென்யமீனரில் ஒவ்வொருவரும் ஒரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போக இஸ்ரவேலின் மூப்பர் அனுமதி கொடுக்கிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாக்கியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்கள். பென்யமீன் புத்திரருக்கு சொல்லப்பட்டிருக்கும் கட்டளைகளின் விவரம் வருமாறு, திராட்சை தோட்டங்களிலே பதிவிருங்கள், சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை பார்த்துக் கொண்டிருங்கள். அவர்களை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை தனக்கு மனைவியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்த பெண்களை பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பண்டிகைகளை இப்போது ஆசரிக்கும் விதத்திற்கும் மோசையின் காலத்தில் ஆசரித்த விதத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. நியாயாதிபதிகளின் காலத்தில் புறஜாதியாரின் விக்கிரக ஆராதனை முறைமைகள் இஸ்ரவேல் புத்திரரின் ஆராதனை முறைமையில் கலந்துவிட்டது. சீலோவின் குமாரத்திகள் கன்னி பெண்கள். பென்யமீன் புத்திரருக்கு தங்கள் குமாரத்திகளை கொடுக்க மாட்டோம் என்று சீலோவின் புத்திரரும் மற்றவர்களோடு சேர்ந்து ஆணையிட்டார்கள். சீலோவின் குமாரத்திகள் கானானியர் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அவர்கள் கானானியராக இருந்தால் இஸ்ரவேலரின் பண்டிகையில் அவர்களுக்கு பங்கில்லை. இவர்களும் இஸ்ரவேல் புத்திரரே. சீலோவின் குமாரத்திகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரவேலருடைய மூப்பரின் கட்டளை. ஒரு கன்னிப்பெண்ணை பிடித்து கடத்தி கொண்டு போவதனால் அதற்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். புருஷனுக்கு நியமிக்கப்படாத பெண்ணை ஒருவன் கெடுத்துவிட்டால் அவளை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தன் வாழ்நாளில் அவன் அவளை தள்ளிவிடக்கூடாது. வேறு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிப்பெண்ணை ஒருவன் கெடுத்துவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இந்த பிரமாணங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் பென்யமீன் கோத்திரத்து புருஷரிடம் சீலோவின் குமாரத்திகளை பிடித்து அவருடைய தேசத்திற்கு கொண்டு போகுமாறு ஆலோசனை கூறுகிறார்கள். பென்யமீன் புத்திரர் சீலோவின் குமாரத்திகளை பிடித்துக் கொண்டு போய் விவாகம் பண்ணுவது வினோதமான விவாக முறைமையாயிருக்கிறது. விவாகம் பண்ணுவதற்கு முன்பாக அவர்கள் சீலோவின் குமாரத்திகளுடைய சம்மதத்தை கேட்கவில்லை, அவருடைய பெற்றோரின் சம்மதத்தை கேட்கவில்லை. அவசரமாகவும் பலவந்தமாகவும் நடைபெற்ற விவாகமாயிருக்கிறது. அவசரப்பட்டு திருமணம் செய்தால் பின்பு நிதானமாக வருத்தப்பட வேண்டியது வரும். இந்த விவாகத்தினால் சீலோவின் குமாரத்திகளுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாயிற்றா என்பது தெரியவில்லை. பென்யமீன் புத்திரர் சீலோவின் குமாரத்திகளை பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டால் அந்த குமாரத்திகளின் தகப்பன்மாரும் சகோதரரும் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் வழக்குகளை இஸ்ரவேலின் மூப்பரிடத்தில் முறையிடுவார்கள். இஸ்ரவேலர் சீலோவின் மனுஷருடைய வழக்குகளையும் நீதியாய் நியாய விசாரிக்க வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பரோ சீலோவின் மனுஷர் தங்களிடத்தில் முறையிட வரும்போது தாங்கள் என்ன செய்வோம் என்பதையும் அவர்களிடத்தில் என்ன சொல்லுவோம் என்பதையும் பென்யமீன் புத்திரருக்கு முன்கூட்டியே எடுத்துச் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் பென்யமீன் புத்திரரிடம், சீலோவின் குமாரத்திகளுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள்,
நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை. உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொல்லுகிறார்கள். சீலோவின் குமாரத்திகளுடைய தகப்பன்மாரிடமும் சகோதரரிடமும் தாங்கள் பேசிக் கொள்வதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் கூறுகிறார்கள். தாங்கள் கர்த்தர் பேரில் இட்ட ஆணையை மனப்பூர்வமாக மீறவில்லை என்றும் பென்யமீன் புருஷர்கள் தங்கள் ஸ்திரீகளை கட்டாயமாக பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றும் கூறி அந்த ஆணையின் நிமித்தம் தாங்கள் தவறு செய்யவில்லை என்று விவாதம் பண்ணுகிறார்கள். இதன் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரரின் ஆணையும் மீறப்படவில்லை. பென்யமீன் கோத்திரத்தின் 200 புருஷர்களுக்கு ஸ்திரீகளும் கிடைக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பருடைய ஆலோசனை பென்யமீன் புத்திரருக்கு நன்மையாய் தெரிகிறது. பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக் கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருக்கிறார்கள். பென்யமீன் புத்திரருடைய பிரச்சனை இத்துடன் முடிவு பெறுகிறது. அவர்கள் மறுபடியும் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி வந்து அங்கே குடியிருக்கிறார்கள். சீலோவின் குமாரத்திகளுக்கு நல்ல வெகுமதி காத்திருக்கிறது. பென்யமீன் கோத்திரத்தில் 600 புருஷர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த கோத்திரம் முழுவதற்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திர வீத தேசம் இப்போது 600 பேருக்கு மட்டுமே வருகிறது. இந்த பெரிய சுதந்திரத்தை 600 பேர் மட்டுமே அனுபவிக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அவருடைய ஸ்திரீகளும் அனுபவிக்கிறார்கள். இஸ்ரவேலின் 2வது நியாயாதிபதியாகிய ஏகூத் இந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கையை அனுப்பினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேருகிறார்கள். அவர்கள் மிஸ்பாவிலே ஒரு சேனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவரவர் தங்கள் கோத்திரத்திற்கும் தங்கள் குடும்பத்திற்கும் போகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரரின் சேனைகள் கலைந்து போகவில்லை. பென்யமீன் புருஷரின் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்ட பின்பே அவர்கள் தங்களுடைய சுதந்திர தேசத்திற்கு போகிறார்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அநீதியான காரியங்கள் ஏராளமாய் நடைபெறுகிறது. இதற்கான காரணம் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்வதற்கு அங்கு ராஜா யாரும் இல்லை. ஒவ்வொருவனும் தன் மனதிற்கு சரியாக தோன்றியதை செய்தான். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுவதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து தனக்கு விருப்பமானதை செய்கிறான்.